பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலன தனியாவா போயிருக்கான், கூடதான் செல்வி தங்கச்சியும் போயிருக்குல்ல. சின்னஞ்சிருசுங்க ஹனிமூன் வந்து இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரட்டுமே. நாம இப்படி போன் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல பரவாயில்ல, தொந்தரவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்பவே வேலுக்கு போன் பண்றேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலனா எப்படிங்க அப்படியே இருக்க முடியும்? மகா சொன்னா கேட்க மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்ல. வெயிட் எல்லாம் பண்ண முடியாதுங்க, மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க நாட் ரீச்சபிள் னு வருதுங்க அக்கா. அக்கா தம்பி என்னப்பா அது என்ன? எங்க கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, பொறுமையா சொல்லுங்க. என்னாச்சு? டேய் உனக்கு தெரியுமா வேலு இன்னும் ரூமுக்கு வரல, போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. உனக்கு ஏதாவது போன் பண்ணானா? அக்கா ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. டேய் தம்பி வேலுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்னும் இல்லல. ஏப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுங்க. கீர்த்தி என்னம்மா, நீயாவது சொல்லு, எதுக்கு அமைதியா இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சொல்லுமா? அக்கா வேலுக்கு எதுவும் பிரச்சனை இல்லக்கா, ஆனா செல்விக்கு தான். செல்விக்கா? என்னாச்சு செல்விக்கு? செல்விக்கு என்னாச்சு சொல்லுடா திரு, என்னாச்சு செல்விக்கு? அக்கா அது வந்துக்கா, வேலுவும் செல்வியும் இங்க இருக்கிற ஒரு தாபா ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க. சரி, ஆனா வேலு கையில பணம் இல்லாம செல்வி மட்டும் ஹோட்டல்ல விட்டுட்டு அவ மட்டும் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்க்கு போய் பணம் எடுக்க போயிருக்கான். அந்த கேப்ல செல்வி கிட்ட ஹோட்டல்ல ஒரு 4-5 ரவுடிங்க வந்து தகராறு பண்ணிருக்காங்க. ஐயோ தகராறுல செல்வி ஹோட்டல் ஓனரை கத்தியால குத்திட்டா போல.